Hello friends, ellarku vanakkam nammoda channel TNPSC making change la indha video la namba paakaporadhu 10th vagupu arivial la oru oru paadathilum irukkakoodiya mukkiyamana book back question and answer and important ana box question and answer namba thodarndhu ungalkagave video va ready panni koduthirukkom. So indha video la 10th vagupu arivial physics lesson number 4 minnotaviyal la irukkakoodiya mukkiyamana box questions enna la irukku appdi solittu paathu therinjikalam. இந்த ஒரே பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு க்வெஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம். நிக்ரோமினுடைய மின்தடை எண் 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். நிக்ரோம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி, வெப்பமேற்றும் சாதனங்களில் ஒரு கடத்தியாக வந்து நிக்ரோம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 220 முதல் 230 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மின்சாதன பெட்டிகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னழுத்தமாக வந்து 50 ஹெர்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதையே வந்து யூஎஸ் அண்ட் யூகே போன்ற நாடுகள்லாம் 110 அல்லது 120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னோட்டமும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். குதிரை திறன் என்ற அலகு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆங்கில அலகு முறை அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. மின்திறனை அளவிடுவதற்காக பயன்படுவது ஒரு குதிரை திறன் எனப்படும். ஒரு குதிரை திறனுடைய அலகு வந்து பார்த்திங்கன்னா 746 வாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு கழுதை திறனுடைய அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா 250 வாட். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம 10th லெசனில் இருக்கக்கூடிய 10th வகுப்பில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பாக்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்லைனர் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்பாக கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கமெண்ட் பாக்ஸ் போய்ட்டு அந்த லிங்கை டச் பண்ணி மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோவுக்கு உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், குரூப் எக்ஸாம் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். பிளேலிஸ்ட் வீடியோவில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.